வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது வந்து இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்ரி பொசிஷனுக்கு, இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோடைய எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது வந்து மணி, லக், ஆர் லாட்ரி, ஆர் ஜாக்பாட், ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி வந்து உங்கள் ராசிக்கு வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி, தனுசு ராசி வந்து எப்படியோ நிறைய வருஷமாக நான் நல்லது தான் சொல்லிகிட்ருக்கேன், இப்போ அக்ஷய திதி வருது, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. சந்திரன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதியாச்சே, நிறைய பேர் தனுசு ராசிக்கெலாம் வந்து திருப்பதியே போகாதன்னு சொல்கிறாங்களே, சந்திரனே நமக்கு அஷ்டமாதிபதி, நமக்கு போய் சந்திரன் உச்சம் அடைஞ்சு 6ஆம் இடத்துல குருவோடையும் சேர்ந்து இந்த அக்ஷய திதி நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு டிப் சொல்கிறேன். முதல்ல வந்து லக் ஆக்டிவேஷன், மணி ஆக்டிவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் சனி தான் வருமான கிரகம், அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு எல்லோ கலர் வாலெட் வாங்கலாம், அதில் வந்து ப்ளூ ஷேடு இருந்ததுன்னா, அதாவது ப்ளூ வந்து மிக்ஸ் ஆகி வருது, அது எய்தர் ஸ்கை ப்ளூ ஆர் டார்க் ப்ளூ, அந்த லக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லோ வாலெட்டை ஒரு ப்ளூ ஒரு மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அது வாங்கிக்க. நீங்கள் கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் வாங்கி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது தனுசை பொறுத்த வரைக்கும். ஏதாவது நீங்கள் வந்து பாசிட்டிவாக விஷ் பண்ணி எழுதி ஒரு பேப்பரில் எழுதி மட்டும் உள்ளே வச்சுருங்க. ஒரு மினிமமான கரன்சி நோட் எடுத்தோம், மடித்து ஃபோல்ட் பண்ணி த்ரீ ஃபோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ 1, 2, 3 ஒரு 3 ஃபோல்டு வந்து அந்த வாலெட்டில் வச்சு விஷ் பண்ணுங்கள். ஸோ என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்படி வேணும்னு விஷ் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களாம் வந்து வாலெட் வாங்குவாங்க, கரன்சி வைப்பாங்க, காயின்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இந்த முறை உங்களுக்கு குரு 6ஆவது வீடு, சந்திரன் அஷ்டமாதிபதி. ஸோ கொஞ்சம் உங்கள்கிட்டருந்து சிலதை கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும், பணமாக கொடுக்கலாமா? இல்லை, உங்களுக்கு லக் வேணும்ல, வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் பணம் கொடுத்த அப்படி. ஸோ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அன்னதானம் அன்னைக்கு செய்யணும். அன்னைக்கு நல்ல சுவையான அறுசுவை உணவுடைய அன்னதானம் இல்லை பிரசாதம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, அதாவது இப்போ பஞ்சாமிரதம்னு சொல்கிறோம், பஞ்சாமிரதம் என்ன பஞ்சம், அதாவது 5 வகையான பழங்களை வந்து நிரப்பி கொடுக்க தான் பஞ்சாமிரதம், அதான் அமிர்தம். அந்த மாதிரி நீங்கள் 5 வகையான பழ வகைகளை வாங்கி அதை வந்து ஒரு கட் பண்ணி சாலட் மாதிரி பண்ணி அதை ஏதாவது ஒரு பிரசாதமாகவோ இல்லை உணவு மாதிரியோ பேக்கெட் பண்ணி தானமாக கொடுத்துருங்க, இல்லை அன்னதானமாக கொடுத்துருங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு வந்து பேட் லக் வெளியில் போயிட்டு குட் லக் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். எதையுமே மனப்பூர்வமாக செய்யுங்க, மனம் விரும்பினா செய்யுங்க, இல்லைனா விட்டுடுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க, அந்த பலன் பலிக்கும். எப்போவுமே தனுசு குருவுடைய ராசி, குருவுடைய தொடர்பில் பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வளர்த்துங்க. ஆசீர்வாதங்கள் அதிகம் கிடைக்க கிடைக்க தான் தனுசு வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதனால தான் எப்போவுமே தனுசு ராசிக்காரங்க மட்டும் ஒரு நல்ல மகான், ஒரு நல்ல ஞானி, ஒரு நல்ல சித்தர், ஒரு அருள் பெற்றவர், ஒரு அருளாளர், அவர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அதே மாதிரி இந்த நீங்கள் வாங்குகிற வாலெட்டில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். தனுசுடைய சிம்பிள் உங்களுக்கு தெரியும், இந்த பவ் அண்ட் ஆரோ. ஸோ ஒரு ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா சூப்பர். ஒரு ஹார்ஸோடைய ஃபேஸ் வருதுன்னா செம்ம. ஒரு எலிஃபெண்ட், ஒரு எலிஃபெண்ட் வந்து நல்லா தும்பிக்கை மேலே தூக்கின மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இல்லை எலிஃபெண்ட்டோடைய சிம்பிள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதோடய லக்கை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ தனுசு இந்த முறை ஒன்றை கொடுக்கணும், ஒன்றை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும், ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், லக் ஆக்டிவேட் ஆகும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா, வெள்ளிக்கிழமை மட்டும்தான், அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம், சந்திரன் வந்து 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திதி வரும், இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை, இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்கணும். சி, இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல்,
ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு கோயிலையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்புடையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இரண்டாவது ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை முழுமையான ஈடுபாடு இல்லை விட்டுடுங்க. இதுதான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோட கலந்து தான் ஒரு பொருளை உங்கள் உணர்வோட கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் பிடிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புகிறது இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறது வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சானிக்கு ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வளம் வாங்க, 3 டைம்ஸ் வளம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இல்லை உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுனா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும் அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.